அம்மா இருக்கிறபோது அதிமுக தொண்டர்கள் வேட்டி சட்டையை கட்டி அந்த கட்சி வேட்டியை கட்டி போனாலே ஒரு மரியாதை இருக்கும் சார். இப்போ அதிமுகக்காரன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குன்றேன். என் புற கோமாளிப்பையில இருக்கானுல, எவனாவது ஒழுக்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான? ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு ஒருத்தர் கோமாளி வேஷம் போடுறான், ஒரு கடத்திர பூலாவுக்கு போறான், பலூன் உடச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், அதை பூராமே வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறான். கட்டுப்பாட்டுக்கு போயிட்டான் பூராமே, முதலமைச்சர் இருந்து எடப்பாடி வரைக்கும் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் இருக்காங்க, பிஜேபியோட கட்டுப்பாட்டில். வேலையை விட்டுட்டு ஒரு மத வெறியன்னு சொல்லுவேன் நான், ஒரு இந்து வெறியன்னு சொல்லுவேன். அண்ணாமலை, நீ ஒரு அரசு அதிகாரியா இருந்தா அரசு அதிகாரியை நீடிச்சு நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும். நீ ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், நீ இங்க தமிழ்நாட்டில் பாஜகவோட இணைந்து நீ சொல்ற நான் எச் ராஜாவை நான் முதலமைச்சராக்குவேன் அல்லது அமைச்சராக்குவேன்னு சொல்றேன். என்ன தமிழங்க ஒரு இழிச்சவா நினைச்சிக்கலா இல்ல கேனைங்களா? நாங்க ஒரு ஒராள் டாடின்றா செல்லூர்ராஜ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேசிய கட்சி தான் தீர்மானிக்கின்றேன். என்னைக்குடா தேசிய கட்சி தீர்மானிச்சிச்சு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும்? வெக்கமல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு, ஏன் அவ்வளவு பயம்? இல்ல பிஜேபி 10 எம்எல்ஏ உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியோட 10 எம்எல்ஏ உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? ஏன் பயப்படுறீங்க? துணிஞ்சு நில்லுங்க, உங்களை பெருமையா நினைச்சுக்கிடுவோம், உங்களை பத்தி விமர்சனமே பண்ண மாட்டோம். அப்ப மத்திய அரசோடு ஒரு மாநில அரசு இரக்கமாக இருக்கலாம், அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். தொண்டர்கள் மனசுல சுத்தமா இடமில்லை, எடப்பாடி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இடமே கிடையாது. இந்த நிர்வாகிகள் அதிமுக நீங்க நினைச்சவே நினைச்சிடாதீங்க. ஓபிஎஸ் எடப்பாடி இந்த அமைச்சர்கள் தான் அதிமுகவா? அவங்க போயிட்டு அதிமுக முழுசா போயிடுச்சுன்னு அர்த்தமா? மக்கள் எக்கெடுக்கிட்டு போனாலும்னா நோய் வந்து செத்தான். விஜய் நல்லா இருக்கணும், பூராமே ரவுடியை தான். இந்த கட்சியில் யார், பாஜகவில் யார் இணைஞ்சிருக்கா? சென்னையை பொறுத்தளவுக்கு பூராமே என்கவுண்டரில் சாகக்கூடியவங்க. இதனை செல்லையா துமாரா இந்துத்வா. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்நன். நாம் இன்னைக்கு சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு கர்ணன் அவர்களை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கமாக இப்போ வந்து சிலர் சொல்ல கேட்க முடியுது, எங்களை வந்து அண்ணா வழித்தோன்றல் அல்லது பெரியார் வழித்தோன்றல்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு அவங்களாம் தெரியாது அப்படின்னு குறிப்பாக சொல்லணும்னா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அண்ணா திராவிடர் கழகம் அப்படின்னு வச்சுருக்கீங்க, ஏன் இப்படி? இல்லை, நாங்கள் திராவிட, அதுதான் அண்ணாவோட கொள்கையை பின்பற்றி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. அதே கொள்கையை பின்பற்றி தான் புரட்சித் தலைவி அம்மாவும் வர்றாங்க. அதே கொள்கையை பின்பற்றி தான் எங்கள் ஐயா திவாகரனும் கட்சி அந்த பேரில் தான் வைக்கணும். எது ஆரம்ப இல்லாமல் அதே மாதிரி வைக்கணும் வச்சுருக்கணும். அது என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லை, நீங்கள் வேற மறக்காமல் இருக்கீங்க. சமீபத்தில் நான் சொன்னது தான், ராஜேந்திர பாலாஜி அவர்கள் யார்கிட்ட வந்து நீ அண்ணாவை பற்றி பெரியாரை பற்றி பேசுகிற, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாது. நாங்கள் வந்திருக்கிறது வந்து நாங்கள் அம்மா வழியில் தான் வந்தோம். இன்னொன்று வந்து மோடி தான் எங்கள் டேடி. இப்படிலாம் அதிமுக அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் அதில் இருக்கிற ஒரு உறுப்பினராக சொல்ல முடியுது. அம்மா அவங்க இருக்கும்போதில் இவங்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் ஒரு மாவட்ட அளவுக்கு நிர்வாகியாக தான் இருந்தேன் அதிமுகவில். ராஜேந்திர பாலி இந்த அளவுக்கெல்லாம் பேசுவார் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவங்க அந்த பதவி ஏற்கும்போதே வந்து பொது வழியில் எதை பேசணும் என்று ஒரு வரமுறைகள் இருக்குது. அமைச்சராக பதவி ஏற்கும் போதே அந்த சத்திய பிரமாணம் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ரபடி பய மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறது, பகிரங்கமாக பேசுறது, மோடி பார்த்துக்கிறவாருன்றது, மோடி கூட பார்த்துக்கிட்டு பாரத பிரமர் பார்த்துக்கிறான், பிறரை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது, ஒரு மதத்தை கொச்சைப்படுத்தி பேசுவது, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி என்றால் தூக்கி போட்டு முதிச்சு போடுவேன்னு பேசுறது அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து அதுதான் சொல்கிறேன். அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் இங்கே வந்துங்க, இங்கே ஜாதி கலவரம் கருணாநிதி ஆட்சியில் இருந்துச்சு, அம்மாவின் ஆட்சியில் கிடையாது. மதக்கலவரம் சுத்தமாகவே கிடையாது, இங்கே வராது மதக்கலவரம். உண்டு பண்ணுவானுவர் ராஜேந்திர பாலாஜி போல ஆட்கள் நபர்கள் மதக்கலவரத்தையும் உண்டு பண்ணிடுவானு. அதனால் நான் தொடர்ந்து வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு நான் கண்டனத்தை தெரிவித்தேன். ஏன்னா அதிகாரம் இருக்குது, அவங்கள ஒன்றும் நம்ம பண்ண முடியலை, கண்டனத்தை மட்டும்தான் தெரிவிக்க முடியும். அதனால் இது போன்ற அமைச்சர்கள்லாம் வந்து அதிமுக இதுவரைக்கும் பயணித்திருக்கிறார்களே என்பதை நினைக்கிற போது அச்சப்படுகிறேன், வெக்கப்படுகிறேன். இல்லை, அதிமுகவுக்கு சில முன்னோடிகள் இருக்கிறாங்க இல்லையா, அண்ணா தொடங்கி பெரியார், அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள். இவங்க காலத்தில் வராதது. ஜெயலலிதா அவர்கள் வந்து கடந்த தேர்தலில் அவங்க வந்து மோடியா லேடியாங்கிற அளவுக்கு தெரிஞ்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து மோடி எங்கள் டேடிங்கிறாரு, அது வந்து ரெண்டுக்கும் முரணாக இருக்குது. இல்லை, அதுதான் இதையெல்லாம்
இதெல்லாம் கேட்டுட்டு இந்த கட்சியில் இருக்க இந்த ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் இந்த கட்சியினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எதவாதம் சொல்லியிருக்காங்களா? அவர் சொல்கிறாருன்னா இவங்க கருத்து கூட தெரிவிக்கிறது கிடையாது. அப்போ அதிமுக என்ற ஒரு அந்த கட்சி தொண்டர்களெல்லாம் எங்கிட்ட இருக்கிறாங்க, தொண்டர்கள் அடமானம் வைக்க முடியாது. அந்த கட்சியும் அந்த அந்த கட்சின்ற அந்த அந்த சின்னத்தையும் அந்த அலுவலகத்தையும் பிஜேபியோட அடமானம் வைத்து விட்டார்கள் தான் சொல்லுவேன் நான். இந்த அதிக அந்த ஆட்சியை அவங்களால தான் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எல்லாருமே அவங்க கஸ்டடியில் இருக்கிறாங்க. எப்படி அப்படி சொல்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக ஒரு பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆமாம், அது பிஜேபி தகவல் தயவில் ஏன் ஆட்சி நடக்கணும்? இது அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சிறை தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. சிறைச்சாலையிலேருந்து அழைப்பு வந்துருச்சு, உடனே நீங்கள் வரணும் அப்படின்னு. கூவத்தூரில் ஒரு தாய்க்கோழி தனது குஞ்சுகளை எவ்வளோ பாதுகாக்குமோ, தன் வகுத்தோடு வகுட்டாக வச்சு அப்படி பாதுகாத்து அவர்களை, என் தம்பி எடப்பாடி, என் சகோதரன் எடப்பாடி அவர்களை நீங்கள் ஆதரிங்க, அவர் தான் முதலமைச்சர், அம்மாவின் ஆட்சி தொடரணும், அம்மாவினுடைய கொள்கைப்படி தொடரணும், அம்மாவின் படத்தை உடனே சட்டமன்றத்தை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு போயிட்டாங்க. போன பிறகு அப்படியே மறந்துட்டாங்க, அம்மாவினுடைய கொள்கையும் மறந்து போயிடுச்சு, சின்னம்மாவையும் மறந்துட்டாங்க. இவங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க நீங்கள்? எப்படி அது சாத்தியமாகுது? அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி சசிகலா அவர்களுடைய ஆதரவில் தான் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. ஆமாம், உடனடியாக அப்படி மறந்துட முடியுது? மறந்துட்டாங்களே, முதல் அம்மாவையும் மறந்துட்டாங்க சார். இப்போ சின்னம்மாவை மறந்ததை கூட விடுங்க, சிறைக்கு போயிட்டாங்க, மறந்துட்டாங்க. நீங்கள் அம்மா முகத்துக்கு அவனி தான் பொதுமக்கள் ஓட்டு போட்டிருக்கான், கட்சிக்காரனை வேலை பார்த்துருக்கா ஓட்டு போட்டிருக்கான். அம்மாவின் ஆட்சி தான். எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் யார் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கலை? அம்மாவுக்காக விழுந்த வாக்குகள், புரியுதுங்களா? அம்மாவினுடைய கொள்கையை பின்பற்றலையே. பாஜகவோடும் தேமுதிகவோடும் பாமகவோடும் வாழ்வளவில் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை பின்பற்றாடவங்க பின்பற்றலையே. அப்புறம் என்ன இதை தான் சொல்ல வரேன். சுத்தமாக கட்டுப்பாட்டுக்கு போயிட்டானுங்க போகிற அமைவு. முதலமைச்சர்லேருந்து எடப்பாடி வரைக்கும் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் இருக்காங்க, பிஜேபியோட கட்டுப்பாட்டில். அதிமுக கடைக்கோடி தொண்டை கொதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா சொல்கிறீங்க நீ? சாமிக்கு பொதுவாக சொல்கிறேன், சத்தியப்படி சொல்கிறேன். நீங்கள் கடைக்கோடி கிராமத்தில் போய் பாருங்கள், இங்கே நடக்கக்கூடிய இந்த மேல்மட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் அந்த நாடகத்தையும் இவங்க பண்ணுற அந்த கோமாளி கூத்தையும் பார்க்குறம்போது ரொம்ப அவமானத்தில் இருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள். அம்மா இருக்கிறபோது அதிமுக தொண்டர்கள் வேஸ்ட் வேட்டி சட்டையை கட்டி அந்த கட்சி வேட்டியை கட்டி போனாலே ஒரு மரியாதை இருக்கும் சார். இப்போ அதிமுகக்காரன் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கின்றேன். ஏன்னா பூரா கோமாளிப்பையில இருக்கானுங்களே. எவனாவது ஒழுக்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானா? ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு ஒருத்தன் கோமாளி வேஷம் போடுறான், ஒரு கடத்திர பூலாவுக்கு போகிறான், பலூன் உடச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான், அதை பூராமே வீடியோவில் காமிச்சிட்டுருக்கிறானுங்க. இன்னொருத்தன் பார்த்தா அமைச்சர் என்ன சொல்கிறான், சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான். திண்டுக்கல் சீனிவாசன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன், 2500 கொடுத்துட்டோம், அது நாங்களே வசூல் பண்ணிடுவோம் டாஸ்மார்க் மூலியமானுறேன். இப்போ நீங்கள் என்ன 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 நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? இதனால தான் ஜெயலலிதா அவர்கள் இவங்க யாராலையும் பேச விடலையா? ஆமாம், நீ இருக்கிற இடத்துல இருக்கணும், உன்னுடைய துறையை முறையாக பார்க்கணும். அந்த கண்காணிக்க ஆள் போட்டிருப்பாங்க, அதை அதை கூட இருந்து நிர்வாகம் பண்ணவங்க தான் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள். அவங்க இன்னைக்கு சிறைக்கு போகாமல் அந்த கட்சி பொறுப்பை எடுத்து இதை எடப்பாடி ஆட்சி நடத்திருந்தா அந்த நிர்வாகம் வந்திருக்கும். இவங்க அதுதான் சொல்ல வரேன், அம்மாவின் பேரை களங்கப்படுத்திட்டாங்க. சரி, ஆனால் மேல்மட்டத்திலிருந்து அவங்க எடப்பாடி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ கூட சமீபத்தில் கொடுத்த வழக்கத்தில் நாங்கள் வந்து மாநில உரிமைகள் காப்பதற்காக மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறோம். அதெல்லாம் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் தான் ஒரு மாநில மாநிலத்தில் ஒரு நிதியை வாங்க முடியும். நம்ம இந்தியாக்குள்ளே தானே இருக்கிறோம், அயல் நாடு கிடையாது. அப்போ மத்திய அரசோடு ஒரு மாநில அரசு இணக்கமாக இருக்கலாம், அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான். பச்சை குழந்தைக்கு தெரியுதுங்க தமிழக அரசு பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன், வேலையை விட்டுட்டு ஒரு மத வெறியன்னு சொல்லுவேன் நான், ஒரு இந்து வெறியன்னு சொல்லுவேன். அண்ணாமலை, நீ ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் அரசு அதிகாரியை நீடித்து நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கணும். நீ ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், நீ இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவோடு இணைந்து நீ சொல்கிற நான் எச் ராஜாவை நான் முதலமைச்சராக்குவேன் அல்லது அமைச்சராக்குவேன்னு சொல்கிறேன். ஏன்னா தமிழங்க ஒரு இழிச்சவாய் நினச்சிக்கலா இல்லை கேனையங்களா? நாங்கள் ஒரு கடந்த ஒரு பேட்டியில் இவங்க வந்து சிறைக்கு பயந்து போய் தான் இப்படி கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஏன் அவங்களுக்கு சிறைக்கு பயப்படணும்? அப்படி சிறைக்கு போக வேண்டிய அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் ஒரு ஆளுமையாக வளர்ந்துருக்கிறார். ஒரு ஆளுமையாக என்ன ஆளுமை இல்லை அப்படி சொல்கிறாங்களே, யார் சொல்கிறது அப்படி? அரசு ஊடகம், அரசு ஊடகத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி அவர்களை 4 மாதம்தான் எலெக்ஷன் இருக்குது, இதே இந்த விளம்பரம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா சேனல்லையும் ஒரு விளம்பரம், அதை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம்ல. 4 மாதம் தாங்க எலெக்ஷனுக்கு இருக்குது, இப்போ போடுறதே மகா தவறு. அரசு பணத்தை வீணடிக்கிறாங்க,
அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இவர்கள் ஊழலற்றவர்கள், நல்ல முறை ஆட்சி செய்கிறாங்க, எதுக்கு பயப்படணும்ன்ற, ஏன் பயப்படுறீங்கன்ற. ஏன்னா மோடியை வரவேற்க, இந்த மோடி படத்தை சேப்பில் வைக்கலாமா? ஒரு அதிமுகவினுடைய முதலமைச்சர் மோடி படத்தை சேப்பில் வச்சு பிரதமரை போய் வரவேற்கிறார். 1.5 மணி நேரம், பிரதமர் அல்ல அமித்ஷா, அமித்ஷா வரவேற்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அந்த வெயிலில் காஞ்சி நிற்கிறாங்க. இவங்க மேலே எங்களுக்கு எப்படிங்க மரியாதை இருக்குன்னு சொல்ல வரேன், எங்களுக்கு எப்படி மரியாதை உங்கள் மேலே வரும்? ஏன் அவ்வளோ பயம்? இல்லை பிஜேபி 10 MLA உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியோட 10 MLA உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஏன் பயப்படுறீங்க? துணிஞ்சு நில்லுங்க, உங்களை பெருமையாக நினச்சிக்கிடுவோம், உங்களை பற்றி விமர்சனமே பண்ண மாட்டோம். ஒரு ஆள் டாடின்றா, செல்லூர் ராஜ் 2 நாளைக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி தேசிய கட்சி தான் தீர்மானிக்கும்ன்றேன். என்னைக்குடா தேசிய கட்சின்னு தீர்மானிச்சிச்சு? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வெக்கமல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு. பாஜக தரப்புல அவங்க கட்சி அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க, ஆனா அதிமுகவினர் கூடி தானே எடப்பாடி அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கல. என்ன சாதாரண விஷயம் இல்லைங்க, கிளைக்கழக செயலாளர் இருந்து பரிந்துரை வேணும், அதுதான் முறை. முதல்ல கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் என்பதே தவறான ஒரு விஷயம். அதிமுக பயிலாப்படி ஒருங்கிணைப்பாளரே கிடையாது, பொதுச்செயலாளர் எடுக்கலாம், பொதுச்செயலாளர் சிறைக்கு போயிட்டாங்க, செயல்பாடு இல்லை. அப்படி நீங்கள் நினச்சிருந்தா தேர்தலை நடத்தியிருக்க வேண்டும். அந்த தேர்தலில் யார் போட்டிடுறார்களோ, அதிமுக கடக்கோடி தொண்டனு கூட வாய்ப்பு இருக்குது, அவங்க கூட நாமினேட் கட்டலாம், நாமினேஷன் கட்டலாம். அப்படி தைரியம் இருக்கு அவங்களுக்கு, நீங்களாக ஒரு முடிவு எடுப்பீங்க, நான் ஒருங்கிணைப்பாளர், நீங்கள் துணை ஒருங்கிணைப்பாளர், நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்களே அறிவிச்சுக்கிட்டா. தொண்டனுடைய குரல் சபை ஏறுமா சார்? ஏறாது, உங்களுக்கு தெரியாது. அவன் மனநிலை உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். நான் கிராமத்தான், கிராமத்துலேருந்து வர்றேன். அதனால் தொண்டர்கள் மனசில் சுத்தமாக இடமில்லை, எடப்பாடி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இடமே கிடையாது. கொங்கு பகுதிகளில் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் அவருடைய சமுதாயம் சார்ந்தவங்க, நம் சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் முதல்வர் ஆகிருக்கிறாரு, அப்போ நம்ம அவரை சப்போர்ட் பண்ணணும் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்களா? ஒரு விஷயத்த சொல்கிறேன், நம்ம சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் முதல்வர் ஆகிருக்கிறாருன்னு அந்த முதல்வரை கொண்டு வந்தது யார் அதை நினைக்கிறாங்க? எல்லாருக்கும் மனச்சாட்சி இருக்குது சார், எல்லாம் மனச்சாட்சியை கழட்டி போட்டுலாம் போக மாட்டாங்க. எடப்பாடி தான் மனச்சாட்சியை கழட்டி போட்டார். சசிகலா அவர்கள் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் அவங்க வந்து ப்ராமிஸ் சத்தியம் பண்ணி போனாங்க, கிட்டத்தட்ட அது உறுதியேற்பு. சிலர் எழுதும்போது அந்த சமுதாயத்தில் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது குறித்து பரவலாக யாரும் பேசலை. வெளியே வரும்போது அது என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியும், உங்களால் யூகிக்க முடியுதா என்ன ஸ்டேட்மெண்ட்? அது கிட்டத்தட்ட அவங்க வந்து பழிவாங்கப்பட்டதாக உணர்ந்தார்கள். கண்டிப்பாக வெளியே வந்தா அதுக்கான ரிவெஞ்ச் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு வீரப்பெண்மணி தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் பணிஞ்சு போயிருந்தா அன்னைக்கு இந்த வழக்கிலே போயிருக்க மாட்டாங்க. பணிஞ்சு பயந்து போயிருந்தா அன்னைக்கு அந்த இந்த கேஸில் முத அரெஸ்ட் ஆகுறாங்க, அரெஸ்ட் ஆகி சிறையில் இருக்கிறாங்க. அப்போ மத்திய அமைச்சர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து மாற்றி சொல்லிடுங்க, நீங்கள் இதோட விளைவிக்கிங்க, இவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். அன்னைக்கே வந்து எது நடந்தாலும் அம்மா அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தால் நான் வந்து கேடயமாகத்தான் இருப்பேன் என்று அம்மாவுக்காக வேண்டியது இன்றைக்கி சிறையில் இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அவங்க சிறைக்கு போனாங்கல்ல, சிறைக்கு போனதுக்கு முன்னாடி ஒருவேளை அவங்க பாஜகவோடு இணக்கம் பேடியிருந்தால் அவங்க சிறைக்கு போயிருக்க மாட்டாங்க. சிறைக்கு போயினாலும் பரவாயில்ல, வந்து கட்சியை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துருக்கலாம். வந்து கொண்டு வருவாங்க, சிறை மீண்டும் வரத்தான் போறாங்க, அடிபணியாமத்தான் வராங்க. அந்த பாஜகோட உடன்பாடு வச்சிருந்து அவங்களுக்கு இப்ப இருக்க மாதிரி இந்த எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரி இருந்திருந்தால், அடிபணிஞ்சு இருந்திருந்தால் அவங்க சிறைக்கே போயிருக்க மாட்டாங்க, கேஸ் விடுதலையாக இருக்கும். அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், புரியுங்களா? அதை மீதித்தான் சபதம் போட்டது சிறைக்கு போனாங்க. சிறையிலும் ஒரு நாள் கூட அது கழிவு கிடையாது, முழுவதும் 4 வருஷம் கழித்து தான் வெளியே வராங்க. யாருடைய தயவும் எங்களுக்கு தேவையில்லை, தொண்டருடைய தயவு தான் எங்களுக்கு தேவை, தொண்டருடைய அந்த நட்பு தான் எங்களுக்கு தேவை. தொண்டர்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சின்னம்மா இப்போ வெளியே வர போகிறாங்கன்னு. கண்டிப்பாக அந்த 3 சத்தியத்தில் ஆட்சி அமைச்சு கொடுத்துட்டு போனாங்க, 1 சத்தியம் முடிஞ்சு, இன்னும் 2 சத்தியம் இருக்குது. இருக்கா இல்லையா? கண்டிப்பாக தியாகத்தலைவி சின்னம்மா வெளியே வந்த பிறகு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வெளியே வரும்பொழுது அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க எதுவுமே செய்யலை, எடப்பாடி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ வெளிப்படையாக அது எதுவும் நடக்கலை. ஆனால் அவங்க சிறைக்கு போனதுக்கு பிறகுதான் நீங்கள் சொல்கிற பாஜகவோட இணக்கமாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாச்சு அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. பொதுவாக இல்லை, அவங்க உள்ளே போன பிறமே சின்னமாக அவருடைய ஃபோட்டோ இருக்கக்கூடாது அலுவலகத்தில் அப்படின்னு நிற்கினாங்க. இது பூராமல் அவங்க மனசார நிற்கினாங்களான்னு சொல்ல முடியாது.
அது பின்னாடி இருந்து நெருக்கடிகள் வர 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 ஆட்சிக்கு களங்கம் ஏற்பட்டு போகுமோ? நம்ம அந்த ஒரு பதவிக்கு வந்துட்டோம், நினச்சி பார்க்காத ஒரு பதவிக்கு வந்துட்டோம், இந்த பதவிக்கு ஆபத்து வந்துடும்னு எடப்பாடியும் சரி ஓபிஎஸும் சரி இருக்க அத்தனை அமைச்சர்களும் பாஜகவோட சில்பர் செல்லாவே மாறிட்டாங்க. மறைமுகமாக பாஜக வேலை பார்க்குற மாதிரி ஆகிட்டாங்க. சரி, இப்போ வெளியே வந்தவொன்னே எடப்பாடி அவர்கள் சசிகலா அவர்களோட இணக்கமாவார் நினைக்கிறீங்களா? அது வந்து இணக்கமானத்தான் அடுத்த அரசியல் வாழ்வு அவருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, அமைச்சராவது அது நீடிக்கலாம், இல்லையிட்ட அரசியல் வாழ்வே கிடையாது. நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பேட்டியில் உங்களுடைய ரகசியங்களை நான் அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களை குறிப்பிட்டு ஏபிஎஸ் அவர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, அது என்ன ரகசியம்? கண்டிப்பாக சின்னம்மா வெளியே வரட்டும், ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது. அந்த தேனி மாவட்டத்தில் என்னென்ன நடந்துகிட்ருக்குதுல அன்றைக்கி நான் சொல்லுவேன். சின்னம்மாவுக்கு எதிராக கொடியை பிடிக்கட்டும் அன்றைக்கி நான் சொல்கிறேன். சின்னம்மாவை நான் என்ன சொல்ல வரேன், பிள்ளைகள் தாயில்லா வீட்டில் பிள்ளைகள் தவறுகள் ஒரு சில தவறுகள் செய்யலாம், சின்னம்மா வந்த பிறகு திருத்தி கொள்ள வேண்டும், சின்னம்மாவை வரவேற்க வேண்டும், சின்னம்மா கட்டுப்பாட்டில் அதிமுகவை ஒப்படைச்சிடணுங்க. இல்லாட்டி சின்னம்மா வந்த பிறகும் நாங்கள் என்னென்ன தேனி மாவட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு அதை பிறகு நாங்கள் சொல்லத்தான் போகிறோம் வெளியில். இதே பொது வேலை இதில் பேசத்தான் போகிறோம். நீங்கள் உங்களுடைய பேச்சுகளில் எப்பவும் தொடர்ந்து சொல்லி வர்றது நீங்கள் இல்லை, பொதுவாக அதிமுக தொண்டர்கள் சிலரும் பலரும் சொல்ல கேட்டுருக்கிறேன், அதிமுகவுக்கு பாஜக எதிரி கட்சிங்கிறீங்க. எதிரி கட்சி தாங்க. எதன் அடிப்படையில்? அம்மா சமாளி விட்டாங்களா அந்த மோடியா அந்த லேடியான்னு? ஆ, ஜெயிச்சு காமிச்சாங்களா? ஜெயிச்சு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சாங்கல்ல? அதுக்கடுத்தபடியாக பாஜகோட கூட்டணியே கிடையாதுன்னு முறியடிச்சிட்டாங்கல்ல? அப்புறம் என்ன எதிரியோட நீங்கள் கூட்டணி வச்சிட்ருக்கீங்க, எதிரியோட பேரம் பேசிகிட்ருக்கீங்க, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கீங்களா? இதை பற்றி அசிங்கமாக இருக்குது சார். திருப்பி திருப்பி இவங்க இப்போ இந்த நிர்வாகிகள்லாம் அதிமுகன்னு நீங்கள் நினச்சிடவே நினச்சிடாதீங்க. ஓபிஎஸ் எடப்பாடி இந்த அமைச்சர்கள் தான் அதிமுகவா? அவங்க போயிட்டு அதிமுகவை முழுசாக போயிடுச்சுன்னு அர்த்தமா? தொண்டர்கள்லாம் தொண்டாக இருக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய நாடகத்தையும் இவங்களுடைய நடைமுறையும் வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. சமீபத்தில் தைப்பூசத்திற்கு தமிழக அரசு விடுமுறை வழங்கியிருக்குது. அது விடுமுறை வழங்குறது குறிப்பில் தமிழர் கடவுள் முருகன் அவருக்கு நீண்ட காலமாக தமிழருடைய வாழ்க்கையோடு நெருங்கி இருக்கிறவர், அவருடைய அந்த தைப்பூசத்துக்காக நாங்கள் விடுமுறை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நிகழ்ச்சி நிரல் தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு தழுவிய அளவில் வேல் யாத்திரை நடந்தது. வேல் யாத்திரை நடந்தது, இப்போ அந்த தைப்பூச விடுமுறை அறிவிப்பு எங்களுடைய வெற்றின்னு பாஜக கூறுது. நாங்கள் சொல்லி தான் அதை கொண்டு வந்தாங்கிறது. அது ஒரு பக்கம் இருக்குது. கொரோனா இன்னும் முழுமையும் முடியலை, கொரோனா நோய் இன்னும் முழுமையாக முடியலை, மறு உருவம் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ தியேட்டரில் வந்து 50% சீட்டு தான் கொடுக்கணும்னு இருக்குது. விஜய் போனார், மறுநிமிஷம் அறிவிப்பு வந்துருச்சு, அது எதனாலன்னு தெரியலை. விஜய் ரசிகர்களுக்கு எடப்பாடி பயப்படுறாரு? பயப்படுறாரு, ஆதரவு தேடுறாரு போல் இருக்கு. இந்த பிஜேபிக்கு எப்படி ஆதரவு? பிஜேபி தான் நான் சொல்ல வரேன், கிழக்கிழகமே கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு. அவங்க சொல்கிற கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறாரு. விஜய் ஒரு முதலமைச்சர் சந்தித்த மறுநிமிஷமே வந்து அரசாணை வெளியிட்டாங்க, 100% தேட்டரில் மக்கள் உட்காந்து படம் பார்க்கலாம்னு. மக்கள் எக்கடு கட்டு போனாலும்னா நோய் வந்து செத்தா என்ன? விஜய் நல்லா இருக்கணும், அவருக்கு பணம் போய் சேரணும், தனக்கு அது வாக்காக மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடி அவர்கள். முதல்ல வேல் யாத்திரை நடத்துகிறதே தவறான முறைக்கு வேல் யாத்திரை நடத்துனாங்க, அதிலே நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன். அந்த வேலை தொடுவதற்கு ஒரு அருகதை வேண்டும். பழனிக்கு போகிறதுக்கு சார் எங்கள் ஊர்லேருந்து 40 நாள் கடுமையான விரதம் இருக்கிறாங்க, செருப்பு போடாமல் தான் நடந்து போகிறாங்க. 40 நாளும் செருப்பு போடாமல் இருக்கிறாங்க, செருப்பு இல்லாமல் தான் பழனி வரைக்கும் நடந்து போகிறாங்க, 3 நாள் நடந்து போகிறாங்க. அவங்க தான் அந்த வேலை பிடிக்கணும். நீ எதுவுமே இல்லாமல் நீ சுத்தமாக இருக்கியா குளிச்சியா என்ன, உன் பின்னாடி வரவன் பூரா ரவுடிப்பேன், அவன் குளிச்சானா குளிக்கலையானு தெரியாது. நான் பார்த்தேன், பூராமே ரவுடியே தான். இப்போ இந்த கட்சியில் யார் பாஜகவில் யார் இணைஞ்சிருக்கா சென்னையை பொறுத்தளவுக்கு? பூராமே என்கவுண்டரில் சாகக்கூடியவங்க. அவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்கள், நீங்கள் பூராமே என்கவுண்டர் சாகக்கூடியவங்க எப்படியோ உயிர் தப்பியிருக்கான, அவங்க தான் அந்த பாஜகவில் பின்னாடி வராங்க. அந்த வேலை பிடிக்கிறதுக்கு ஒரு தகுதியை வேணும், அந்த தகுதி எல் முருகனுக்கு கிடையாது, அதுக்கெல்லாம் விரதம் இருக்கணும். அப்போ இந்து மதத்தை கொச்சப்படுத்துகிறான்னு தான் சொல்லுவேன் நான். மக்கள் மயங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலத்திலையும் மதவாத சக்திக்கு தமிழக மக்கள் மயங்க மாட்டாங்க. என்ன தான் பண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் நடக்காது சார், தமிழ்நாட்டிலும் நடக்காது, அண்டை மாநிலமான கேரளாவிலையும் நடக்காது, பாஜக கால் உண்டவே முடியாது. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி அவர்களுக்கு நீங்கள் தமிழ் எல்லோரும் தமிழில் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியாது இவ்வளோ எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கள் வந்து இந்தியிலே அதை பேசியிருந்தீங்க, என்ன சொன்னீங்க?
யா ஏன் மறுபடியும் என் மேலே கேஸ் ஆன் பண்ணிக்கிறீங்களா? அப்பயும் வந்து மிரட்டுறாங்க பாஜகன்னா மிரட்டரெல்லாம் பயப்பட மாட்டேன். இப்போ நம்ம பேசுகிறது எப்படி மோடி அவர்களுக்கு தெரியும்? இருந்தாலும் அவர் பாரத பிரதமர். அந்த மரியாதை தான் நான் இந்தியில் பேசினேன். மோடி ஜி அப்படின்னு சொன்னேன். மோடி ஜி சோடுதோ தமிழ்நாடுக்கு, பைலே அமாரா பாட்டி ஏடிஎம்கு சோடுதோ, ஆம் திமாக் வாலா ஹே, அப்கா ஜூட் அதிகார் ஓ சப் உதர் கரோ யா இதர் நை சல்லேகா இதர் சப் திமாக் வாலா ஹே துமாரா பிஜேபி தமிழ்நாடுமே ஏ கவுன்சில் பி நெய்யாயகா. அப்போ வந்து தமிழை சேர்ந்தாங்க. அப்போ எச்சராஜா நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்காரு. துமாரா தமிழசியே துமாரா எச்சராஜா பாகலே ஏ சப்கோ லேலோ யாசே யாசே லேலோ துமாரா நார்த் இந்தியாமே ரக்கோது இதனை சல்லைகா துமாரா பிஜேபி யாப்பர் நை சல்லைகா சொன்னேன் நான் மறந்து வச்சு கொஞ்சம் இந்தி பிஜேபி கா சால் நை சல்லைகா நை சல்லைகா யா யாப்பர் நை சல்லைகா இதர் ஆயினா இதர் இஸ்லாம் இஸ்லாத்வாலா இந்துக்கள் சப் ஏ கர்வாலாய் ஐசை ஐசை ஜீரஹ இதர் தமிழ்நாடுமே ஐசி ஜீரே பாய் பாய் ஜீரே இதனை சல்லேகா துமாரா இந்துத்வா இந்து முஸ்லீம் பாய் 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 இதர் ரைட். நம்ம விரிவாக பேசியிருக்கோம், சுவாரஸ்யமாக இருந்தது. இன்னொரு நேர்காணலில் அவசியம் சந்திப்போம். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.